Hello students, welcome to Eternal EC Education. So in the session 11th standard computer application பத்தி ஒரு introduction பார்க்க போறோம். So இப்போ 10th ல இருந்து 11th க்கு promote ஆயிருக்கீங்க. 10th standard ல 5 subject படிச்சிருப்பீங்க. Tamil, English, Math, Science, Social Science. So இப்போ 11th standard ல 2 language paper, Accounts, Commerce, Economics, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மொத்தம் 4 பேப்பர் படிக்க போகும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிறது இந்த 3 சப்ஜெக்டோட அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட். இன்னொன்று ரொம்ப ஜாய்ஃபுல்லாக படிக்கலாம். என்னென்ன கண்டென்ட் படிக்க போகிறோம்னு பார்க்கலாமா? இதுதான் உங்கள் புக்கோட இண்டெக்ஸ் பேஜ். பார்த்தோன்னு பயந்துடாதீங்க. மொத்தம் 18 சாப்டர் இருக்குது. 6 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கடைசி 2 யூனிட் பார்த்தீங்கன்னா 5th யூனிட்லையும் 6th யூனிட்லையும் ஒவ்வொரு லெசன் தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரெண்டையுமே சேர்த்து ஒரு யூனிட்னு கன்சிடர் பண்ணலாம்னா நம்ம மைண்டில் மொத்தம் 5 யூனிட் தான் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் யூனிட்ல என்ன இருக்குன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் ஒர்க்கிங் வித் டிபிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். ஃபஸ்ட் யூனிட்டில் மொத்தம் 5 சாப்டர். ஃபஸ்ட் சாப்டர் என்னென்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். இப்போது சில ஸ்கூலில் அடிஷ்னல் சப்ஜெக்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பசங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி லெசனாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக படிச்சிருவாங்க. ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஃபுல்லாக ரீட் பண்ணோன்னே இதான் டிவைஸு, இதான் அதனோட ஒர்க்கிங் அப்படின்னு சூப்பராக படிச்சிருவாங்க. புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கம்ப்யூட்டரை பற்றியே படிச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓ, இந்த டிவைஸ் பேர் தான் இதுவா, இது இந்த வேலை செய்யுதா, இதுக்கு இந்த பேரா, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆகிட்டோம்ல, அதனால சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். பிரிண்டர், ஸ்கேனர், நான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன், இதை ஸ்கேன் பண்ணேன், இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த பிரிண்டருங்கிறது ஒரு அவுட்புட் டிவைஸ், ஸ்கேனருங்கிறது ஒரு இன்புட் டிவைஸ், அந்த மாதிரி சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை கற்றுக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த ஃபஸ்ட் லெசன், ஃபஸ்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர் வந்து நம்பர் சிஸ்டம். இந்த மேக்ஸையே பிடிக்காம காமர்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு இதில் கொஞ்சோண்டு மேக்ஸ் இருக்குது, கொஞ்சோண்டு தான் மேக்ஸ். எப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷன், ரொம்ப ட்ரிக்னாமெட்ரி அல்காரிதம்லாம் இல்லை, அல்ஜீப்ராலாம் கிடையாது, ஆனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரி குட்டி சம்ஸ் எல்லாம் இதில் வரும். ஆனால் ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சாப்டர்னா செகண்ட் சாப்டர் தான். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். இது இந்த ஃபஸ்ட்டில் சாப்டரோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம என் ஃபோன் விண்டோஸு, என் மொபைல் ஆண்ட்ராய்டு, என்னோட ஃபோன் ஐஃபோன் அப்படிலாம் பேசி பார்த்துருப்போம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆண்ட்ராய்டில் போட்டதை ஐஃபோனில் சில சமயம் போட முடியாது. ஸோ இதுதான் இந்த ஓஎஸ். இந்த மொபைல் ஓஎஸ்னால் என்ன, கம்ப்யூட்டர் ஓஎஸ்னால் என்ன, அதில் என்ன டிவிஷன்ஸு, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த 4th சாப்டர் படிக்கணும். அப்புறம் ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதில் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றியும் வரும். அதாவது நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஸ்டார்ட் பட்டன், இது கண்ட்ரோல் பேனல், இது செட்டிங்ஸு, இதில் டிஸ்பிளே மாற்றலாம், இல்லை வால்பேப்பர் மாற்றலாம், இந்த மாதிரி பேசி கேள்விப்பட்டிருப்போம். சிஸ்டம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த சாப்டர் 5th ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக படிச்சிருக்கீங்க. சிஸ்டம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது. ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட்டு ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம், மார்க்கும் எடுத்துடலாம். இந்த சாப்டரில் நம்ம ஈஸியாக மேக்ஸ் மாதிரி போட்டால் 5 மார்க்கு, சப்போஸ் தப்பாகிடுச்சு சம் அப்படின்னா 5 மார்க்கும் போயிடுனா இந்த செகண்ட் சாப்டர் தான். ஆனால் அந்த அளவுக்கு உங்கள் 10th மேக்ஸ் அளவுக்குலாம் இருக்காது, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் முடிஞ்சுதா? செகண்ட் யூனிட் வந்தோன்னா இன்ட்ரடக்ஷன் டு வேர்ட் ப்ரொசஸர், ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க், ப்ரெசன்டேஷன் பேசிஸ், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், இவ்வளவே தான். ஸோ இதை படிச்சிருக்கோன்னா பார்ட் டைமில் ஒர்க் கூட பண்ணலாம். டிடிபி சென்டரில் அந்த மாதிரி ஒர்க்கிங்லாம் செய்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு செகண்ட் டைம் ஏர்னிங் வேணும்னா இந்த 3 சாப்டரை தெளிவாக படித்தோன்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் சூப்பராக செய்யலாம். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிறது உங்கள் லைஃப் ஸ்கில்லுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த 3rd சாப்டர், அதில் 5 சாப்டர் இருக்கா, HTML. அதுக்கடுத்து 4th சாப்டர், அது 4th யூனிட்டு, அதில் 3 சாப்டர் இருக்குது, 14, 15,
16. மொத்தமா பார்த்தோம்னா 9 10 11 12 13 14 15 16 5 plus 3 8. இந்த 8 சாப்டர்ஸும் ஒரு ஒரு கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்காது, 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிடிக்கும். அதுவும் மெயின் அந்த 14 15 16 மட்டும் பிடிக்காது. ஏன் கேட்டால் நல்லாவே இல்லை அப்படின்ட்டு இருக்கும். அப்படிலாம் எந்த தப்பான கான்செப்டும் வேண்டாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 9th சிக்ஸ்டீன்த் சாப்டர் வரைக்கும் படித்தவங்களுக்கு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோன்னே நம்ம பார்ப்போம்ல, ஒரு பிக்சர் இருக்கும், ஒரு வேர்ட் இங்கேருந்து ஒரு லைன் இங்கேருந்து ஸ்க்ரால் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது இதை இந்த கோடிங்கில் தான் எழுதியிருக்காங்க, இதை என்னால் பண்ண வைக்க முடியும், இந்த பிக்சரை இந்த பக்கம் மாற்ற முடியும், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு வெப் பேஜை நீங்கள் சொந்தமாக கிரியேட் பண்ணணும்னா இந்த பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை படிக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இந்த HTML பார்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்களோட பேஜில் ஒரு கலர் கொண்டு வர்றது, அந்த டெக்ஸ்டோட கலர் மாற்றுறது, ஒரு பிக்சர் உள்ள இன்சர்ட் பண்ணுறது, ஒரு வீடியோ எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் உங்கள் சீனியர்ஸ் யாராவது இந்த சாப்டர்ஸ் ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தா அந்த ஐடியாவை எரேஸ் பண்ணிடுங்க. நம்மளால் இந்த 9th 16th சாப்டர் வரைக்கும் சூப்பராக படிக்க முடியும், நிறைய மார்க்கும் எடுக்க முடியும். போன வருஷம் அதாவது இப்போ 12th இருக்காங்க இல்லையா, அவங்க 11th எக்ஸாம் எழுதும் போது அதிக கொஷின் இந்த சாப்டர்ஸ்லேருந்து தான் வந்தது. ஸோ இது பேஸ், இதை பேஸ் பண்ணி தான் 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் PHP படிக்க போகிறீங்க. அதனால் கண்டிப்பாக இந்த 9th சாப்டர்லேருந்து 16th சாப்டர் வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். 12th பேஸ் இது தான், உங்களோட ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸும் இதுலேருந்து வரும். ஸோ இதை படிக்கிறது எல்லா வகையிலையும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் 5th யூனிட்டில் கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இது ஒரு தியரட்டிக்கல் பேப்பர். தமிழ் கம்ப்யூட்டிங் இது ரொம்ப குட்டி லெசன். ஸோ இந்த ரெண்டு லெசன் சேர்த்து ஒரு யூனிட் மைண்டில் செட் பண்ணாலும் இது ரெண்டையும் ஒரே நாளில் கூட படிச்சிடலாம், அவ்வளோக்கு ஈஸியானது. ஸோ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாகவும் தியரியாகவும் படிக்க போகிறோன்னா இந்த 3rd யூனிட் 4th யூனிட் சரியா. அதுக்கப்புறம் இந்த 2nd யூனிட்ல இருக்க 6, 7, 8 உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு வரும். அதனால நம்ம ப்ராக்டிக்கல் ஓரியன்டா படிக்கிறோம், அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் படிக்கிறோம் அப்படின்னா 2nd யூனிட், அதுக்கடுத்து 3rd யூனிட் 4th யூனிட், 5th and 6th வந்து தியரி பேப்பர். ஸோ கண்டிப்பாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும், 95க்கு மேலே எடுக்கலான்னு ஒரு ஹோப்போடு படிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் நிச்சயம் இந்த அப்ளை கொஷின்ஸ்லாம் டெஃபினட்டாக படிச்சிருவேன்னா ஷுவராக சென்டர் முடிச்சிடலாம். ஏன்னா ஏன் 95 சொல்கிறேன்னா 5 மார்க் வந்து 2 மார்க் அப்ளை கொஷின், 3 மார்க் அப்ளை கொஷினுக்காக அதை தனியாக வச்சிடுறேன். ஸோ 95 ஷுவராக படித்ததுன்னு எழுத முடியும். ஆனால் அந்த 5 மார்க்கை ஸ்கோர் பண்ணோன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் நாலேஜ் வேணும். அப்ளிகேஷன்னா ஒரு கான்செப்டை படிச்சுட்டோம், அதை அப்ளை பண்ணி எப்படி எழுதணும்னு தெரியணும். ஸோ இதை இன்ட்ரெஸ்டாக படித்தா நிச்சயம் அந்த மார்க்கையும் எடுத்துட முடியும். உங்கள் மற்ற எல்லா சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஈஸி பேப்பர் ப்ளஸ் ஸ்கோரிங் பேப்பர். உங்களுக்கு டோட்டல் கூட வரணும்னு நினச்சாவோ, இல்லை நீங்கள் ஒரு விஸ்காம் எடுக்கணும்னு ஐடியாவில் இருந்தால், பிசிஏ எடுக்கணும்னு ஐடியாவில் இருந்தால் இந்த பேப்பரையும் நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. Thank you.